வெல்கம் டு சாசி கிச்சன். இன்றைக்கி பச்சை பட்டாணியில் சுவையான புலாவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப் பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். அரை முடி தேங்காவை அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லி, ரெண்டு பச்சை மிளகாவை அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். சாப்பாடு தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை, ரெண்டு கிராம்பு, ரெண்டு ஏலக்காய், ரெண்டு பிரியாணி இலை, கொஞ்சமாக சீரகம், ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து அடுப்பில் குக்கர் வச்சு ஒரு ஸ்பூன் நெய், ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, சீரகம் போட்டு வதக்கிட்டு கூடவே வெட்டி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதும் அரைச்சி வச்சுருக்கிற கொத்தமல்லி, பச்சை மிளகாய் விழுதையும் சேர்த்து வதக்கிட்டு கூடவே பச்சை பட்டாணியையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். கூடவே எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலும் சாப்பாட்டுக்கு தேவையான அளவும் தண்ணியும் சேர்த்து உப்பு சேர்த்து கலந்துக்கலாம். நான் ஒரு கப் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு ஒரு கப் தேங்காய் பாலும் ஒரு கப் தண்ணியும் சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கவும் அரிசியை சேர்த்துக்கலாம். நான் அரை மணி நேரம் அரிசியை ஊற வச்சு எடுத்திருக்கேன். அரிசி சேர்த்து பின்னாடி கொஞ்சமாக புதினாவை சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு அடுப்பை அணைத்திக்கலாம். அடுத்து குக்கரில் ப்ரெஷர் இறங்கவும் மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ரொம்பவே சுவையான பச்சைப்பட்டாணி புலாவு ரெடி ஆயிடுச்சு. இது காரம் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரியே புலாவ் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.